फ्रेंड्स वेलकम टू தெரிஞ்சிக்கலா வாங்க இன்னைக்கு நம்ம குக்கர்ல ரெண்டே விசில்ல சூப்பரான சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த சாம்பார் செய்யிறதுக்கு 10 நிமிஷம் தாங்க தேவைப்படும் வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த பீன் சாம்பார் எப்படி குக்கர்ல செய்யறதுன்னு பார்க்கலாம் ஆடு பான் பண்ணி குக்கர் வச்சி 1/2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து 10 பூண்டு பல்ல உரிச்சு போட்டுருக்கங்க 4 பழுத்த பழமா 10 தக்காளியை கட் பண்ணி போட்டுருக்கேன் 100 ग्राम तोर पर ना कलिटेट वो अच्छे मूड़ विटरल रे विसल पर्प ना वंदर इर्प ना वंदरच ना वीट मिगू रे टीस्पून सेक वीट मिगूल इलेना पावी வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் மல்லி தூள் 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் இதெல்லாத்தையும் நீங்க சேர்த்து இதே போல சாம்பார் செய்யலாம் அப்படி இல்ல கடையில் விக்கிற சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம்ங்க நல்லா இது போல மசி விடுற கட்டையிலோ இல்ல மத்தியிலோ இது போல நல்லா மசி விட்டுக்குங்க இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டும் கால் கிலோ பீன்ஸையும் அரிஞ்சி வச்சிருக்கறங்க அத சேர்த்துக்கலாம் ருசிக்கு தகுந்த போல உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா இத கலந்து விட்டு சாம்பாருக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து விடுங்க இப்போ இத மூடி விட்டுறலாங்க ரெண்டு விசில் வந்தா போடுங்க சட்டன சாம்பார் ரெடி ஆயிடும் இது விசில் வரட்டங்க அதுக்குள்ள அந்த பக்கம் நம்ம கடாயில 2 டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு எண்ணெய் விடாம வறுத்துக்கணும் நல்லா வெடிச்சு நிறமற அளவுக்கு வறுத்து விட்டு और प्लेट के माति इतना आर मिक्स पड़ी पड़े कड़ाई एण रे टी स्पून विर टी स्पून ரெண்டு வரமிளகாவை கிள்ளி வச்சிருக்கேன் அத போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவாப்பிள்ளை பொடியை கட் பண்ணி வச்சுக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா இத வதக்கி விடுங்க நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல வெந்தயம் அத 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது போல சாம்பார் வைக்கும்போது மீதி இருக்கிற வெந்தய பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் பெருங்காய தூள் கொஞ்சமா போட்டுக்கலாங்க பெருங்காய தூள் நம்ம ரசத்துக்கு சாம்பாருக்கு காரக்குழம்புக்கு எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம் ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க பெருங்காயம் நல்லா இத வதக்கி விட்டு ரெண்டு விசில் குக்கர்ல வந்திருச்சுங்க காய் நல்லா வெந்திருச்சு நம்ம கடாயில வதக்கி வச்சிருந்தோம்ல அதுல இந்த குக்கர்ல வேக வச்சி வச்சிருந்தோம்ல பீன்ஸ் பருப்பு எல்லாத்தையும் அத ஊத்திக்கலாம் நான் புளி சேக்கலங்க தக்காளி பழம் மட்டும் தான் போட்டு இன்னைக்கு சாம்பார் வச்சிருக்கேன் நீங்க புளி ஊத்துற மாதிரி இருந்தா எலுமிச்சை பழம் புளிய ஊற வச்சி நம்ம வெங்காயம் வதக்கணும்ல கடைசியா அதுல கடைசியா ஊத்தி கொதி வந்ததக்கு அப்புறம் இந்த பருப்பு கலவையை ஊத்திக்கணும் நம்ம கொத்தம் தலைய தூவிட்டோம் இப்போ பீன் சாம்பார் குக்கர்ல வச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம எவ்வளவு ஈஸியா செஞ்சிட்டோம் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स थैंक यू